நம்ம ஃபர்ஸ்ட் அமேசான்ல ஆர்டர் பண்ண கீபோர்டு சரியா வேலை செய்யறதுனால அதை ரிட்டர்ன் போட்டுட்டு திருப்பி ஃபிளிப்கார்ட்ல ஒரு புது கீபோர்டே ஆர்டர் பண்ணோம். அதுவும் சரியா வேலை செய்யல. ஸோ அதையும் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அந்த ரெண்டு அன்பாக்ஸ் வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க பாக்கலாம் பாத்துருங்க. ஸோ அது ரெண்டு ரிட்டர்ன் போட்டுட்டு ஃபைனலா ஐ கிளவர் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஒரு கீபோர்டு ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அதை தான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாடலுடைய பேர் பாத்தீங்கன்னா ஐ கிளவர் BK10. அமேசான்ல பார்க்கக்குள்ள அந்த கீபோர்டு லுக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த கீபோர்டு ஆர்டர் பண்ணேன். அதுவும் இல்லாம இது ரொம்ப ஸ்லிம்ங்க. இந்த கீபோர்டு வந்து நீங்க விண்டோஸ்க்கு மட்டும் இல்லாம நீங்க மேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கோடைய கீபோர்டு எப்படி இருக்குமோ கொஞ்சம் அச்சு பிசுறாம அதே மாதிரி தாங்க இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இவங்க கீபோர்டு கூட கீபோர்டு கவரும் கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு ஒயிட் கீபோர்டு வாங்கினா அழுக்காகுமே அப்படிங்கிற கவலையே பட வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த கீபோர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜபிள் கீபோர்டு அப்படின்னு போட்டுருந்தாங்க. சோ அதனால தான் நான் இதை ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் மவுஸுக்கு மட்டும் தான் நீங்க பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். வாவ், கீபோர்டு லுக்கு செம்மையா இருக்குங்க. அண்ட் இந்த கீபோர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லிம்மாவும் இருக்கு, அதே சமயம் பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டாவும் இருக்கும். சுத்தமா வெயிட்டே தெரியல. அடுத்து மவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம். மவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் சைஸ் பேட்டரி ரெண்டு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் மவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் சைஸ் சிங்கிள் பேட்டரி கொடுக்குற மாதிரி தான் பாத்துருக்கேன். பட் ட்ரிபிள் சைஸ் ரெண்டு பேட்டரி அப்படிங்கறத நான் இப்பதான் பாக்குறேன். மவுஸ் ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்றப்ப ஏதோ உடையிற மாதிரி சவுண்ட் கிடைச்சு, பட் ஆனா அது உடையல. அன்லாக் பண்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ண கொடுத்துருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் கிளிக் மட்டும் அது அன்லாக் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் கிளிக் பண்றது சுத்தமா தெரியவே இல்ல, அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. கேபிள் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஓகே, பட் என்ன சி டைப் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். தென் அடுத்து என்ன பாக்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீபோர்டுடைய யூசர் மேனுவல் ஒன்று இருக்குங்க. சோ பாக்ஸ்ல இருந்த கண்டென்ட்ஸ் அவ்வளவுதான். கீபோர்டுடைய லுக்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. இன்ஃபேக்ட் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க இந்த கீபோர்டு எங்க வாங்கினா என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கீபோர்டுடைய டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேப்ஸ் லாக், பவர் ஆன் ஆஃப், சார்ஜிங் அண்ட் லாக். சோ அதெல்லாமே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. கீபோர்டுடைய டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டனும் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதோடைய பேட்டரி பேக்கப் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தடவை சார்ஜ் பண்ணி 20 டேஸ்க்கு மேல வரைக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பேட்டரி பேக்கப் சூப்பராவே இருக்கு கீபோர்ட்ல. யூஸ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா கீஸ் எல்லாமே செம்ம ஸ்மூத்தா இருக்கும். அந்த கீயோட டச் சவுண்ட் கூட சுத்தமா கேட்கவே இல்லைங்க. சோ கீபோர்ட் பர்ஃபெக்ட்ங்க, வேற லெவல். அண்ட் மவுஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ற மவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், சோ கை கடக்கமா இருக்கும். பட் இந்த மவுஸ் ஸ்லிம்மா இருக்கிறதுனால நம்ம கைக்கு அந்த அளவுக்கு பிக்ஸ் ஆகல. சோ அதிகமா மவுஸ் யூஸ் பண்றாங்க, அதாவது இந்த எடிட்டிங் கேமிங் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா இந்த மவுஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா இருக்கும். மேபி கொஞ்ச நாள் யூஸ் பண்ண வேணா பழகலாம். சோ எனக்கு அப்படிதான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண, சோ அதுக்கப்புறம் பழகிருச்சு. மத்தபடி உங்களுக்கு மவுஸ்ல இருக்கிற பட்டன்ஸும் பாத்தீங்கன்னா செம ஸ்மூத்தா இருக்கும். உங்களுக்கு கிளிக் பண்ற சவுண்ட்ஸ் வெளியே கேட்கவே கேட்காதுங்க. பட் இந்த மவுஸ்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 feet வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 feet கூட தாண்டல. சோ மேக்ஸிமம் யாரும் கீபோர்டு அவ்வளவு ஃபீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. என்னதான் இருந்தாலும் அதுவும் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சோ அது ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ். மத்தபடி பாத்தீங்கன்னா மீது எல்லாமே சூப்பருங்க. இந்த ஒயர்லெஸ் கீபோர்டுடைய பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரௌண்ட் 2700 கிட்ட வந்துரும். இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலோ 2000 அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா பெட்டரா இருந்திருக்கும். சோ இந்த கீபோர்டு தான் நான் 3 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைய வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்படி நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அமேசானோட லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.